வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. கடலூர் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி என்று கூறி மயக்க ஊசியை போட்டு உறவினர் வீட்டில் 19 சவரன் தங்க நகைகளை திருடிய பெண்ணை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்திருக்கிறார்கள். குற்றவாளி பெண் சிக்கியது எப்படி? நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி பற்றிய விழிப்புணர்வு அதிகரித்து மக்கள் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்று தடுப்பூசி போட்டுக் கொள்கின்றனர். ஆனால் கடலூர் மாவட்டத்தில் கொரோனா ஊசி என்ற பெயரில் நகைகள் திரட்டு அரங்கேறியுள்ளது. கொரோனா ஊசி என்ற பெயரில் உறவினர்களுக்கு மயக்க ஊசி போட்டு நகைகளை திருடியவர்தான் இந்த சத்யா. தப்பியோடியவர் சிக்கியது எப்படி? கடலூர் மாவட்டம் திட்டக்குடியை அடுத்துள்ள மங்களூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் 30 வயதான சத்யா. வெள்ளிக்கிழமை இவர் இரவு தொழுதூர் பேருந்து நிலையம் அருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது தந்தையை மருத்துவமனையில் காண்பித்துவிட்டு ஆட்டோவில் அழைத்துச் சென்று கொண்டிருந்த உறவினரான கிருஷ்ணமூர்த்தியை பார்த்து கைகாட்டியுள்ளார். கிருஷ்ணமூர்த்தியும் ஆட்டோவை நிறுத்தி விசாரித்தபோது பேருந்திற்காக நீண்ட நேரம் காத்திருப்பதாக கூறியுள்ளார் சத்யா. இரவு மட்டும் அவர் வீட்டில் தங்க அனுமதிக்க வேண்டும் என்று கோரி ஆட்டோவில் ஏறிக்கொண்டார். இரவில் கிருஷ்ணமூர்த்தி வீட்டில் தங்கிய சத்யா தன்னிடம் கொரோனா தடுப்பூசி இருப்பதாகவும் அதை இலவசமாக தருவதாகவும் கூறியுள்ளார். அதை நம்பிய கிருஷ்ணமூர்த்தி, அவரது மனைவி ராஜாத்தி மற்றும் 2 மகள்கள் ஆகியோர் சத்யாவிடம் தடுப்பூசி போட்டுக்கொண்டனர். காலையில் 4 பேரும் எழுந்து பார்த்தபோது பெண்கள் அணிந்திருந்த நகைகள் மாயமாக இருந்தன. அப்போதுதான் கொரோனா தடுப்பூசி என்ற பெயரில் மயக்க ஊசி போட்ட சத்யா பெண்களின் 19 சவரன் நகைகளை திருடி தப்பியது தெரிய வந்தது. இதையடுத்து கிருஷ்ணமூர்த்தி ராமநத்தம் போலீசிடம் புகாரளித்தார். புகாரின் பேரில் போலீசார் மங்களூர் சென்று விசாரித்தபோது வீட்டில் பதுங்கியிருந்த சத்யா சிக்கினார். அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 19 சவரன் நகைகளையும் பறிமுதல் செய்தனர். 10ஆம் வகுப்பு மட்டுமே முடித்த சத்யா எப்படி ஊசி போட கற்றுக்கொண்டார், யாரிடம் இருந்து ஊசியை வாங்கினார் என்பது குறித்து போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை அருகே மனைவியை கொலை செய்வதற்காக கேஸ் சிலிண்டரை கணவன் பற்ற வைத்ததில் சிலிண்டர் வெடித்து வீடு தரைமட்டமாக இருக்கிறது. மனைவியை கொலை செய்யும் அளவிற்கு குடும்பத்தில் நடந்தது என்ன? எதனால நம்ம அப்ப போட்டாலே இதுதான் சார் அவனுக்கு பிரச்சனையே. 5 காசு பிரயோஜனம் இல்ல, ஆனா நம்ம அப்ப போட்டு சண்டை தான். சோறு குழம்பு வச்சனு வச்சுக்கோங்க, இப்ப சாம்பார் வச்சனா இதுல பருப்பு எங்கன்னு கேட்டு சண்டை போடுவான். பால் ஊத்தி சாப்பாடு சாப்பிடுவான். இந்த பால் இப்பவே தயிராகணுமா? மதுவுக்கு அடிமையான தாமோதரன் மனைவியை கொலை செய்வதற்காக வீட்டில் இருந்த 2 கேஸ் சிலிண்டர்கள் மீது தீப்பற்ற வைத்துள்ளார். அதிர்ஷ்டவசமாக மனைவி தப்பியது எப்படி? வீட்டுக்கு வரல, என்னை கை பிடிச்சு உள்ள இழுத்தான். தீய எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, உள்ள இழுத்தானா? நான் உள்ள போகல. நான் 2 தாளையும் திறந்துட்டு நான் வாசல்ல நின்னுட்டு இருந்தேன். அவனை கத்தி வச்சிருந்தான், கத்தி எடுத்துட்டு என்னை வெட்டதுக்கு வந்து நான் வெளியே ஓடியான்ட்டேன். கணவன் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள இருகூர் பேரூராட்சி ராவத்தூரைச் சேர்ந்தவர் 48 வயதான தாமோதரன். இவர் கரடிவாவி பகுதியில் உள்ள கறிக்கடையில் ஆடு வெட்டும் வேலை செய்து வருகிறார். இவரது மனைவி 35 வயதான அமுதா. இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் உள்ளனர். தாமோதரன் மதுவுக்கு அடிமையானதால் தினசரி மது அருந்தி வந்து மனைவியுடன் சண்டை போடுவார். சண்டையோடு நிற்காமல் மனைவியையும் மகன்களையும் அடித்து துன்புறுத்தியதால் மகன்களை தாய் வீட்டில் விட்டுவிட்டார் அமுதா. தாமோதரனின் கொலை மிரட்டலுக்கு பயந்த அமுதா கடந்த 2 நாட்களாக பக்கத்து வீட்டில் அடைக்கலம் புகுந்தார். வெள்ளிக்கிழமை காலை மனைவியை கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்ய வேண்டும் என தாமோதரன் திட்டமிட்டார். அதனால் வீட்டில் இருந்த 2 கேஸ் சிலிண்டர்களையும் திறந்துவிட்டு பற்ற வைத்துள்ளார். பின்னர் பக்கத்து வீட்டிற்கு சென்று அமுதாவை தரதரவன இழுத்துக்கொண்டு தனது வீட்டிற்குள் நுழைந்தார். அதே நேரத்தில் ஒரு கேஸ் சிலிண்டர் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அமுதா கணவனை கீழே தள்ளிவிட்டு தப்பி ஓடி வந்து விட்டார்.
அவரை கத்தியால் குத்தி கொலை செய்வதற்காக தாமோதரன் கத்தியுடன் அவரை துரத்தி கொண்டு வெளியே ஓடி வந்தார். அதே நேரத்தில் ஒரு கேஸ் சிலிண்டர் வெடித்து சிதறியதில் வீடு தரைமட்டமானது. அக்கம் பக்கத்தினர் சத்தம் கேட்டு ஓடி வந்து கத்தியுடன் நின்று கொண்டிருந்த தாமோதரனை பிடித்து வைத்துக் கொண்டு போலீசாருக்கு தகவல் அளித்தனர். சிங்காநல்லூர் போலீசார் விரைந்து சென்று தாமோதரனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.